தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா வைத்திருந்த 2 ரவுடிகள் உட்பட 6 பேர் கைது. 3 கிலோ கஞ்சா பறிமுதல். எதிரியை கைது செய்த தனிப்படையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா போன்ற போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தல் போன்றவற்றை தடுப்பதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவுப்படி அந்தந்த உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில் தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் மேற்பார்வையில் தாளமுத்து நகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் உதவி ஆய்வாளர் சரண்யா, முதல் நிலை காவலர்கள் சுந்தர் சிங், ராமநாதன், ஆனந்தகுமார் மற்றும் காவலர் சிலம்பரசன் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் இன்று தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மொட்டைக்கோபுரம் கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 6 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மரியான், செல்வபதி, விமல், ராஜா, ஷாஜகான், ரமேஷ் என்பதும் அவர்களிடம் சட்டவிரோதமாக 3 கிலோ கஞ்சா இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தனிப்படையினர் மேற்படி எதிரிகள் 6 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 3 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மேற்படி கைது செய்யப்பட்ட எதிரிகளில் மரியான் மீது வடபாகம் காவல் நிலையத்தில் 1 கஞ்சா வழக்கும், எதிரி செல்வபதி மீது தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 2 கஞ்சா வழக்குகளும், விமல் என்ற சிலுவை பீட்டர் விமல் மீது தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1 கஞ்சா வழக்கும், புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் 1 கொலை வழக்கும் என 2 வழக்குகளும், ராஜா மீது தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1 கஞ்சா வழக்கும், மத்தியபாகம் காவல் நிலையத்தில் 1 கொள்ளை வழக்கும் என 2 வழக்குகளும், ஷாஜகான் என்ற தோகா ஷாஜகான் மீது வடபாகம் காவல் நிலையத்தில் 1 கஞ்சா வழக்கும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்படி கஞ்சா வைத்திருந்த எதிரிகளை கைது செய்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டினார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.